ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி நான் வாய்ப்பெண் தான் செய்திருக்கிறேன். இந்த வாய்ப்பெண் வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது சின்ன வயசில் யாழ்ப்பாணத்தில் இது தான் சாப்பிட்டு போயிருக்கிறோம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? எனக்கு எங்களோட ஐயா இது டெய்லி வாங்கி தருவார். இந்த வாய்ப்பெண் தான் செய்ய போகிறேன். தெரியுமா வாங்க, என் தம்பிக்கு தெரியாத என்ன அம்மா செய்தாரம் பாருங்க. வாங்க, அதை எப்படி செய்யறேன்னு அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லியும் வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் சோபாஸ் ஹவுஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபாஸ் ஹவுஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஆல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மா எடுத்திருக்கிறேன், அவிச்ச கோதுமை மா எடுத்திருக்கிறேன், ஆல் பர்பஸ் ஃப்ளவர் அவிச்சு எடுத்திருக்கிறேன். 280 கிராம் மா எடுத்திருக்கிறேன் அவிச்ச மாவில். இது அவிக்காத மா, அது ஆல் பர்பஸ் ஃப்ளவர் தான். இது அவிக்காத மா. இதில் வந்து 160 கிராம் எடுத்திருக்கிறேன். பேக்கிங் சோடா எடுத்திருக்கிறேன், 3/4 டேபிள்ஸ்பூன் மாதிரி பேக்கிங் சோடா எடுத்திருக்கிறேன். உங்கள்கிட்ட இது இல்லாட்டிக்கு நீங்கள் பேக்கிங் பவுடர் சேர்க்கலாம், அப்படி இல்லாட்டிக்கு அப்பச்சோடா கூட சேர்த்து செய்யலாம். நான் பேக்கிங் சோடா எடுத்திருக்கிறேன். உப்பு எங்களுக்கு தேவையான அளவு. சீனி எடுத்திருக்கிறேன், நான் ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கிறேன், 300 கிராம் எடுத்திருக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணுமெண்டா ஒயிட் சுகர் சேர்த்து செய்யலாம். நான் 300 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கிறேன். தண்ணி எடுத்திருக்கிறேன், தண்ணி எங்களுக்கு தேவையான அளவு தான். நாங்கள் எவ்வளோ அந்த பதம் வர்ற அளவுக்கு கணக்காக தண்ணியை விட்டு குழைக்கணும். எண்ணெய் எடுத்திருக்கிறேன், எண்ணெய் எங்களுக்கு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு. இது இவ்வளோந்தான் வாய்ப்பெண் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி அந்த வாய்ப்பெண் செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த கிண்ணத்தில் நான் முதல் ப்ரௌன் சுகரை சேர்க்குறேன். இந்த ப்ரௌன் சுகரோட பேக்கிங் சோடாவை சேர்க்குறேன். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த சீனியை கரைச்சி விடுறேன். இப்போ பாருங்கள், சீனி நல்லா கரைஞ்சிட்டு. நான் இப்படி கரைச்சி தான் எடுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் கிரைண்டரில் சீனியை பவுடர் பண்ணியும் எடுக்கலாம். நான் இப்படி கரைச்சி எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், சீனி நல்லா கரைஞ்சிட்டு. இப்போது இதில் நான் இந்த அவிச்ச கோதுமை மாவை சேர்க்குறேன். இதோட அவிக்காத மாவையும் சேர்க்குறேன். இப்போது இதோட தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இந்த வாய்ப்பெனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நான் ஒருக்கா நல்லா கலந்து விடுறேன். இப்போ பாருங்கள், அவிக்காதமா, அவிச்சமா, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது நான் இந்த கலந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நான் சீனி கரைச்சி வச்சுருக்கேன் தானே தண்ணியில், அதில் சேர்க்க போகிறேன். ப்ரௌன் சுகர், தண்ணி, பேக்கிங் சோடா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதில் வச்சுருக்கிறேன். அதோட சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து நான் ஃபர்ஸ்ட் கலக்க போகிறேன். முதல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முதல் போட்டு கலந்து விடுகிறேன். இப்போ நான் மீதம் இருக்கிற எல்லா மாவையும் சேர்க்குறேன். இனி நான் இதை இப்படி கையால் குழச்செடுக்க போகிறேன். பாருங்க, நல்லா நான் குழச்சி விட்டுட்டேன். இந்த மாதிரி தான் பதம் இருக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்படி தான் எடுத்து போட போகிறோம். இப்படி எடுத்து இப்படி தான் போட போகிறோம். இப்படி விழுகிற மாதிரி இருக்கணும் பதம். ஆக கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஆக அந்த திக்காகவும் இருக்கக்கூடாது, ஆக லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போது மா ரெடி ஆயிட்டு நாங்கள் எண்ணெய் கொதிக்கிற டைமே போதும் இந்த மா ஊறுறதுக்கு. இருக்கட்டும், இப்போது எண்ணெய் சூடாயிட்டு. இப்போ இந்த கிண்ணத்தில் நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு இப்படி நல்லா கையை கழுவிட்டு ஈரத்தண்ணி ஆக்கிட்டு இப்போது இந்த வாய்ப்பெண் மாவில் எடுத்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி விடுறேன். நான் சின்னதாக தான் போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பெருசு பெருசாகவும் போடலாம். அடுப்பை நான் மீடியத்துலேயே வச்சுருக்கிறேன். இப்போ நான் முதல் போட்டதுகளை லைட்டாக திருப்பி திருப்பி விட போகிறேன். பாருங்கள், நல்ல ப்ரௌன் கலரில் கணக்காக வந்துட்டு நான் எடுக்க போகிறேன். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சூப்பரான வாய்ப்பன் ரெடி. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது ஊரில் சின்ன வயசில் நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு ஐயா டெய்லி வாங்கி தருவாரு. ஓகே இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு கொண்ட பிச்சு காட்டுறேன். சுடுவுதுடா, சாரினது இல்லையா, எல்லாமே சுடுவுது. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, மொறு மொரண்டு நல்லா சுட சுட சூப்பராக இருக்குது. இதெல்லாம் சரியாக சுடுவுது, சாப்பிட்டு பாருங்களா. எப்படிங்க, சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நாங்கள் ஊரில் சாப்பிடுவோம் அதே மாதிரியே இருக்கு. இதில் ஏற்கனவே ரெண்டு மூணு கீழே போயிட்டேன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த வாய்ப்பெண்ணோட ஒரு டீம் போட்டு குடிங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், வாங்க நாங்கள் சாப்பிடுவோம்.